இப்போ கேக் க்ரீம் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு பேன் எடுத்திருக்கேன். இந்த பேனை வந்து நான் ஸ்டவ்வில் வைக்கல, நார்மலாக தான் வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து மைதா சேர்த்துக்கிறேன். இது வந்து கால் கப் மைதா. மைதா சேர்த்தாச்சு. இப்போ இதில் வந்து நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இது வந்து அரை கப் சர்க்கரை. நம்ம சாக்லேட் க்ரீம் பண்ணுறதுனால இப்போ வந்து இதில் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிறேன், கால் கப் கொக்கோ பவுடர். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கேக் க்ரீமை நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். வெறும் மூணே மூணு இன்க்ரீடியன்ஸ் போதும். நம்ம மைதாவும் கொக்கோ பவுடரும் கால் கப் சேர்க்கணும், சர்க்கரை மட்டும் அரை கப் சேர்க்கணும், அதை விட ஒரு மடங்கு அதிகமாக சேர்க்கணும். இப்போ இதில் கால் கப் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நம்ம டைரெக்டாக இதை ஸ்டவ்வில் வச்சு மிக்ஸ் பண்ணால் கண்டிப்பாக கட்டிகள் விழுந்துடும். அதனால நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் வைக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கால் கப் தண்ணிக்கு பதிலாக கால் கப் பால் கூட சேர்த்து செய்யலாம், ஆனால் டேஸ்ட்டில் டிஃப்ரென்ஸ் வராது. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஸ்டவ்வில் வைக்கலாம். ஸ்டவ்வில் வச்சு கட்டி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பை வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா திக்காயிருச்சு. 2 மினிட்ஸில் இவ்வளோ திக்காயிருச்சு லோ ஃப்ளேமில் வச்சதுலையே. இது வந்து நல்லா திக்காயிருச்சு. நம்மளோட க்ரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ இந்த க்ரீம் வந்து நல்லா ஆறிடுச்சு. நான் இப்போ இதை வந்து பைப்பிங் பேக்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். இப்போ நம்மளோட கேக் க்ரீம் வந்து ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. வெறும் 3 பொருளாக ரெடி ஆயிடுச்சு. இந்த க்ரீம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு விப்பிங் க்ரீம், பட்டர், ஃப்ரெஷ் க்ரீம், எக் எதுவுமே தேவைப்படாது. அதுவும் இந்த க்ரீம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வேறு இருந்துச்சு. நான் பைப்பிங் பேக்கில் இப்படி டிசைன் போட்டு பார்த்தேன். நல்ல ஸ்டிஃபாகவும் இருந்துச்சு, நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. மைதாவில் பண்ண கேக் க்ரீம் சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த க்ரீம் மூலமாக தான் நான் வந்து இந்த கேக் பண்ணேன். இந்த க்ரீமை தான் நான் சுற்றி இதில் அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த க்ரீமை வந்து நான் அதில் பைப்பிங் பண்ணேன். இந்த க்ரீம் வந்து நல்லா ஸ்டிஃபாக சூப்பராக இருந்துச்சு. இந்த க்ரீம் வந்து மெல்ட்டே ஆகாது. இந்த கேக்கோட வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இந்த கேக்கும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.